அவளை முஞ்சை பாருங்களேன், என்ன ஜாலி ஜாலி ஜோலி ஜோலின்னு கிட்டு காதுக்குள்ள கட்டு காவு காவு கீச்சு கீச்சு குரலை அவளை மாறி கீச்சு கீச்சுன்னு கிட்டு கத்திக்கிட்டு கிடக்காம வந்து நல்ல டிரைவரா பிடிச்சியல, ஏன்டா மலை ஏறுற இடமா இருக்குது, நல்லா நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஆளை பிடிப்பீலத்தா, வந்து நிறைய பேர் பொண்டு பொருசா போறோம், பார்க்கணுமே எந்த டிரைவர் வந்துக்கிறான். நம்ம எப்போ பிடிக்கிறவன் தம்பியை தான் பிடிச்சிக்கிறோம். அரிய நாதிரா, உன்னோட ஹீரோ தேண்டி அவன், உனக்கு ஜெராக்ஸ், நீ ஒரு குச்சி அவ ஒரு குச்சி. என்னதே ஜெராக்ஸா, போமா போ, எனக்கு ஜெராக்ஸ் யாருக்குடா. ஆமா குச்சியா, இது எங்க கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குது. அத குச்சி பையன நீ தானே வந்துக்கிறோம். அப்ப நல்ல காமெடியா தான் இருக்குப்பா. ஆஹா, இந்த பொம்பளையாமா தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோம். ராம்நாடாவது அரை மணி நேரம் போயிட்டு ஓடி வந்துடலாம். இப்ப ஒரு வாரத்துக்கு இந்த பொம்பளை தாச்ச தாங்க முடியாது. இப்ப என்ன செய்ய தெரியல, தெரியாம வந்து மாட்டிக்கிட்டமே. அட குச்சி பையல, என்னடா அப்படியே வச்சு ரொம்ப சைலண்டா வர்றா. அறிவில்லாதவன லாத்தா வந்துக்கிறனே, என்ன லாத்தா செய்ய, ஏது செய்ய, நல்ல சோமாய்கிறீலான்னு கேட்டியா ஒரு சொல்லு நீ. ரொம்ப முக்கியம், இதுதான் இப்ப குறைச்சல் ஆயிடுச்சு. மறந்து போயிடுச்சு. பாட்டு காடுமலை எல்லாம் ஏறி ஓடுது பார் ஓட்ட வண்டி. கொஞ்சம் அல்லாண்டி இருவியாமா, இங்கேயுமாமா வீட்டுலதான் உன் தொல்லை தாங்க முடியலன்னு பார்த்தா இங்கே தாங்க முடியலமா. மடி ஆள் ஆளுக்கு வந்துட்டாகமா, அந்த குண்டு பூசணிக்காய் தொல்லை தாங்க முடியல, மலையில போய் உருட்டி விட்டுற வேண்டியது பூசணிக்காவை. சரி சரி, ஆள் ஆளுக்கு பேச தேவையில்லை, நாங்கள் வாயை முடிக்கிட்டு அல்லான்னு வர்றோம். அடா குச்சி பையல, நீ மட்டும் தூங்கிடாத, நாங்கள் எல்லாரும் தூங்க போகிறோம், நீ மட்டும் தூங்காம இந்த இதுன்னு வண்டியை ஓட்டு. ஆனால் உனக்காக ஒரு பாட்டு என்ன படிக்கிறேன், கடைசி யாரும் பயந்துட வேணாம், இந்த பாட்டை மட்டும் அந்த குச்சி பையலுக்காக டெடிக்கேட் பண்ணுறேன். தூங்காதே குச்சி பையலே தூங்காதே, சோம்பேறு என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே குச்சி பையலே தூங்காதே. ஒரு மணி நேரம் கண்ணை சந்தித்து எலும்புங்க அப்புறம் சுத்தி பார்க்க வசதியாயிருக்கு.
படுங்கள் உழுந்து. அடியா முண்டகண்ணி, ஒரு டேப் இல்லாத அடி உமா வாயில ஒட்டி விட்டுற தூங்கும் போது ஒரே தொண்ண தொண்ணி ஏதாவது பாட்டு படிச்சிடா, காதுல இருந்து ரத்தம் தான் வருது. அடியா வாய முடிட்டு சும்மா ஏறிடி, எங்க அம்மா உங்க கேட்டா வேணுங்களும் படிப்பா. ஏனா ஊட்டியா மாடி மாடி இந்த நாதிராந்திரவத்தோட தாங்க முடியாமா முத முத இவளோட வந்து இப்படியாமா காதுனா வலிக்குதம்மா, ஏம்பள அரக்காசி எப்படி இப்படி இவளை வச்சு மேய்க்கிறா? அவ அப்படிதான் உழப்பு சின்ன பிள்ளை மாதிரி எதையா சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பா. ஒன்றும் இல்லை மாடு மாதிரி ரெண்டாள் தவிர அறிவு இல்லை. சரி வாங்க இறங்க, எல்லாரும் இறங்குங்க. லாத்தா என்ன லாத்தா, ஹோட்டல் வீடு மாதிரி இருக்குதே. இல்லை பிள்ள, வீடு தான் பிள்ள பிடிச்சேன், ஹோட்டல்லாம் நிறைய காசு செலவாயின்னு சொல்லிட்டாங்க எங்கள் நூர் முகமது தம்பி. அந்த தம்பி தான் நூர் முகமது கிட்ட தான் சொல்லி நம்ம வந்து இதை ஷோ பண்ணி தந்துச்சு ஆன்லைனில். அப்படியே லாத்தா, நூர் முகமது கக்காவை லாத்தா பிடிச்சிருந்தாஹா. சரி சரி உழப்பு லாத்தா. அப்போ ஏமா உங்கள் மவளையும் நூர் முகமது கக்காவையும் கூட்டிகிட்டு வரல ஊட்டிக்கு? அது ஒன்றும் இல்லை ராதிரா, அது ஒரு ரெண்டு பேர் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போயிட்டாகா கொடைக்கானலுக்கு போகிறோன்ட்டு. கொடைக்கானலுக்கு போய் சுற்றிட்டு அப்படியே ஊட்டிக்கு வரேன்னு சொல்லிக்கிறாகா. வருவாகச்சாலும் நாளைக்கு கிளைக்கு வருவாகா. இது என்னம்மா இது அதிசயமாகிக்குது, மவளையும் மருமவனையும் மட்டும் விட்டுட்டு நீங்கள் மட்டும் ஏமா எங்களோட இறக்கிட்டு வந்தீங்க, மாவ கூட்டி போகாம விட்டுட்டு போயிட்டாளாக்கு உங்களை. அது ஒன்றும் இல்லை உள்ள, அது கூப்பிட்டதான் செஞ்சிச்சுவோ. நானும் அந்த டைமில் காலை பிடிச்சி இழுத்து கிழிச்சு போக முடியாத சூழ்நிலையாக போச்சு. ரெண்டாவது வந்து வீடு வாசல் க்ளீன் பண்ணிக்கிட்டு ஜாமான் சட்டியில் ஓடிக்கிட்டு கிடந்தம்மா, அதனால நானும் சடப்பு பட்டு மாட்டேன்ட்டேன். பின்னாடி தான் யோசனை பண்ணால் எல்லாம் போய்க்கலாமேன்னு. அதான் நீங்கள் கிளம்புறதா பேசிக்கிட்டீங்களா, சரி இது உங்களோட வந்துடுமேனு சொல்லி தான் வந்துட்டேன். ஏன் வாழப்பிள்ளத்தா, அப்போ நூறு நூறு முப்பது கக்கா இங்கே வருமோ? ஆமாப்ளே வருவாக. ஆஹா குட்டி ஆசியாவில், ஆசியாவை விட டபுள் மடங்காவில் நம்மளை கேலி அடிக்கும். அரக்காசு இல்லாதவையாவது ஒரு வாக்கி சேர்த்துக்கலாம், ஆசியாவையாவது சேர்த்துக்கலாம், இந்த நூறு முப்பது கக்காவை சேர்க்கவும் முடியாது. சரியான வாயாடல, இப்போ என்ன செய்ய? சரி சரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஏடி நாதிரா, காக்கா வர்றன்றவனே ஏடி இப்படி திருட்டு முடி முடிக்கிறா? சின்ன பிள்ளையில நீ காக்கா ஒன்று சொல்லுவியா யாவைக்குதா, காக்கா ஒரு நாள் உன்னை பிடிச்சி கட்டி வச்சிருச்ச. ஆமாம் குட்டி, யாவும் மிக்குதே, நூனா தடியும் அல்வார் தடியும் கொழுக்கு தடியன்னு சொல்லுவேன். காக்கா பிடிச்சி என்னை கட்டி வச்சு வச்சு ஒன்றாலும் சிரிப்பு சிரிப்பாகிக்குது. இப்போவும் கொஞ்சம் பயபாதைக்குது, பீதி ஆகிக்குது, காக்கா ஏதாவது வந்து கேள்வி அடிச்சுட்டு கிடக்குமே. சரி வாங்க வளவலன்னு பேசிட்டிருக்காதையா, எங்கள் மற்ற பிள்ளைனா காணும், சரி என்ன உசைன்னா காணும், உள்ளக்கெண்ணும் போயிடுச்சு போகிறவளைக்கு. சரி வாங்க உள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சுற்றி பார்க்க போகணும்ல, வாங்க.